இந்த லெசன்ல டீடைல்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन அட்டெம்ட் அண்ட் எஸ்ஏ ஆஃப் தி ஹீரோயிக் ஃபைட் வீரபாண்டிய கட்டபொம்மன் கண்டக்டட் அகைன்ஸ்ட் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அட்டெம்ட்னா ட்ரை பண்ணனும் எஸ்ஏனா கட்டுரை மாதிரி பெருசா டீடைலா எழுதணும் ஹீரோயிக் ஃபைட் ஹீரோ மாதிரி அவரு ஃபைட் பண்ணது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஃபைட் பண்ணது யாருக்கு அகைன்ஸ்டான ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அகைன்ஸ்டா கண்டக்டர்னா அவர் செய்தாரு இல்ல நடத்துனாரு சண்டை போட்டாருன்றதா மீனிங் உங்க புக்ல பேஜ் நம்பர் 4ல ரிபெல்லியன் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன் டாபிக்ல தான் இந்த ஆன்சர் இருக்கு இதுல இருந்து ஆரம்பிக்குது ரொம்ப ஈஸியான ஆன்சர் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கதை தான் ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம் ரிபெல்லியன்னா புரட்சின்னு அர்த்தம் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிரிட்டிஷ்க்கு எதிராக என்ன பண்ணாரு அந்த புரட்சியை பத்தி கொடுத்திருக்காங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் பிகேம் த பாளையக்காரர் ஆஃப் பாஞ்சாலம் குறிச்சி அட் தி ஏஜ் ஆஃப் 30 ஆன் த டெத் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் அவருடைய ஃபாதர் கட்டபொம்மனுடைய ஃபாதர் இறந்த பிறகு அவருடைய 30வது வயசுல கட்டபொம்மனுடைய 30வது வயசுல அவர் வந்து பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரர் பதவிக்கு வந்தாரு அவருடைய ஃபாதரோட பேரு ஜகவீர பாண்டிய கட்டபொம்மன் த கம்பெனிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஜேம்ஸ் லண்டன் அண்ட் காலின் ஜாக்சன் கம்பெனினா பிரிட்டிஷ்காரங்க அர்த்தம் பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆட்சியாளர்கள் ஜேம்ஸ் லண்டன் ஒருத்தருடைய பேரு காலின் ஜாக்சன் இன்னொருத்தருடைய பேரு ஹேட் கன்சிடர்ட் ஹிம் எ மேன் ஆஃப் பீஸ்ஃபுல் டிஸ்போசிஷன் இவங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து கட்டபொம்மனை கருதுனாங்க கன்சிடர் பண்ணாங்கன்னா கருதுனாங்க அவர் வந்து பீஸ்ஃபுல்லான டிஸ்போஷன் கொண்டவர் அமைதியான குணம் கொண்டவர் மனநிலை கொண்டவர் அவரும் அமைதியானவர் பிரிட்டிஷ்க்கு எதிராக போராட மாட்டாருன்னு நினைச்சாங்க ஹவவர் ஆனா சூன் செவரல் ஈவென்ட்ஸ் லெட் டு த கான்ஃபிளிக்ஸ் பிட்வீன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அண்ட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆனா கூடிய சீக்கிரத்திலேயே நிறைய விஷயங்கள் நடந்தது நிறைய நிகழ்வுகள் நடந்தது அது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ்காரங்க அவங்களுக்கும் கான்ஃபிளிக்ஸ் சண்டையை ஏற்படுத்திருச்சு லெட்டுனா அதனால நடந்தது நிறைய நிகழ்வுனால அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்தது த நவாப் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எ ட்ரீட்டி 1781 ஹேட் அசைன் த ரெவன்யூ ஆஃப் கர்நாடிக் டு த கம்பெனி இப்ப நம்ம இங்க கீழே பார்க்க போறது எல்லாமே 5th 2 மார்க்ல பாத்திருக்கோம் நான் இங்க ஷார்ட்டா சொல்லிடுறேன் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி வேணும்னா 2 மார்க் எடுத்து பாருங்க நவாப்ன்ற ஒரு பதவி கொண்டவர் அவர் ஒரு ராஜா அவர் என்ன பண்ணாரு அவர் கர்நாடிக் அந்த இடத்த வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தவர் அந்த ராஜா வந்து நவாப் வந்து ட்ரீட்டி ஒரு ஒப்பந்தம் வந்து பிரிட்டிஷ்காரங்க கூட சைன் பண்ணாங்க அதன்படி அதுல கொடுக்கப்பட்டுள்ள ப்ரொவிஷன்ஸ் படி 1781ல அந்த ட்ரீட்டி சைன் பண்ணாங்க அதன்படி ரெவன்யூனா அந்த இடத்துல கிடைக்கிற கர்நாடிக் இடத்துல கிடைக்கிற வருவாய் எல்லாத்தையுமே கம்பெனிக்கு அசைன் பண்ணிடணும் கொடுத்துடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க இந்த டைம்ல கம்பெனி வந்து அந்த டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு வரி எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு பாஞ்சாலங்குறிச்சி வரி எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு பவர் கிடைச்சது அந்த டைம்ல கம்பெனி பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய பணம் கலெக்ட் பண்றதுக்காக இந்த டயக்ராம் வச்சு நான் 2 மார்க்ல தெளிவா சொல்லியிருந்தேன் அவங்க பணம் கலெக்ட் பண்றதுக்காக கலெக்டர்லாம் அப்பாயிண்ட் பண்ணாங்க அந்த வரியை கலெக்ட் பண்றவங்க வந்து மக்கள் கிட்ட இருந்து வரியை கலெக்ட் பண்றது அமைதியா பண்ணல அவங்க கிட்ட இருந்து பிடுங்க ஆரம்பிச்சாங்க மக்கள் கிட்ட இருந்து எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க திஸ் வாஸ் த போன் ஆஃப் கண்டென்ஷன் பிட்வீன் த இங்கிலீஷ் அண்ட் த கட்டபொம்மன் இதுதான் முக்கியமான காரணம் கட்டபொம்மனுக்கும் இங்கிலீஷ்க்கும் போன் ஆஃப் கண்டென்ஷன் பிரச்சனைக்குரிய காரணம்னு அர்த்தம் அதாவது மக்கள் கிட்ட இருந்து டாக்ஸ கலெக்ட் பண்ற உரிமை வந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு பிரிட்டிஷ்காரங்களுக்கு அவங்க மக்கள் கிட்ட இருந்து வற்புறுத்தி வாங்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம பாளையக்காரர்களை அவமானப்படுத்திட்டாங்க நெக்ஸ்ட் டாபிக் கன்ஃபரண்டேஷன் வித் ஜாக்சன் ஜாக்சன்ற பிரிட்டிஷ்காரரோட கன்ஃபரண்டேஷன் மோதல் சண்டை வந்து ஏற்படுத்த பத்தி இங்க கொடுத்திருக்காங்க த லேண்ட் ரெவன்யூ அரியர் லேண்ட் ரெவன்யூ நிலத்துக்கான வருமானம் வருவாய் அதை வந்து கட்டபொம்மன் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொடுக்கணும் அதுல அரியர் பாக்கி வச்சிருந்தாரு அது எவ்வளவுன்னா வாஸ் 3310 பகோடாஸ் இது வந்து அந்த காலத்துல அளவை குறிக்கும் காசோட அளவை குறிக்கும் இன் 1798 எவ்வளவு வரி கட்டணுமோ அதை பகோடாஸ்னு சொல்லுவாங்க கலெக்டர் ஜாக்சன் அண்ட் அரோகண்ட் இங்கிலீஷ் ஆபீசர் கலெக்டர் ஜாக்சன்ன்றவர் அந்த வரி எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக ஆள் எல்லாம் நியமிச்சாங்கல்ல அவங்க தான் ஜாக்சன் அதுல ஒரு கலெக்டர் தான் ஜாக்சன் அவர் வந்து அரோகண்ட்னா ரொம்ப திமிர் பிடிச்ச இங்கிலீஷ்ல அதாவது பிரிட்டிஷ்கார ஆபீசர்னு அர்த்தம் இதுல இருந்து நான் கேன்சல் பண்ணதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை எழுதினாலும் தப்பு கிடையாது ஆனா உங்களுக்கு டைம் பத்தாது டீடைல் பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் எழுதும் போது ஆர்டர் கட்டபொம்மன் டு மீட் ஹிம் இன் ராமநாதபுரம் அந்த கலெக்டர் ஜாக்சன் வந்து கட்டபொம்மனை ஆர்டர் போடுறாரு அவருக்கு ஆர்டர் போட்டு ஜாக்சனை வந்து பார்க்க சொல்லி கட்டபொம்மனுக்கு ஆர்டர் போடுறாரு எங்க வந்து மீட் பண்ண சொல்றாருன்னா ராமநாதபுரத்துல இது வந்து ஒரு ஊரோட பேர் பட் கட்டபொம்மன்ஸ் அட்டம் டு மீட் ஹிம் இன் பிட்வீன் ப்ரூவ்டு ஃபியூட்டைல் கட்டபொம்மனும் அவரை மீட் பண்ணணும் ட்ரை பண்றாரு அட்டம் பண்றாரு ட்ரை பண்றாரு ஆனா அந்த முயற்சி எல்லாமே தோல்வியில முடிஞ்சது ஃபியூட்டைல்னா வீணா போயிடுது ஏன்னா வந்து ஜாக்சன் வந்து அனுமதி கொடுக்கல அவரை பாக்குறதுக்கே விடல அட் லாஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வாஸ் கிராண்டட்
ஒரு இன்டர்வியூ, அதாவது ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க, கிராண்ட் பண்றாங்கன்னா வாய்ப்பு கொடுக்கறாங்கன்னு அர்த்தம். அண்ட் கட்டபொம்மன் மெட் ஜாக்சன் இன் ராமநாதபுரம் ஆன் இந்த டேட். கட்டபொம்மன் வந்து ஜாக்சனை மீட் பண்ற ராமநாதபுரத்துல. இட் இஸ் செட் தட் கட்டபொம்மன் ஹேட் டு ஸ்டாண்ட் ஃபார் 3 hours, 3 மணி நேரம் கட்டபொம்மனை நிக்க வச்சுட்டாங்க பிஃபோர் த ஹார்டி கலெக்டர். ஹார்டினா ரொம்ப கர்வம் கொண்ட, அதாவது ரொம்ப திமிரு பிடித்த, அதே மீனிங் தான் இங்கேயும். ஹார்டி கலெக்டர் அவருக்கு முன்னாடி நிக்க வச்சுட்டாங்க. ஹார்டி கலெக்டர் ஜாக்சன் சென்சிங் டேஞ்சர் கட்டபொம்மன் எஸ்கேப்டு. அந்த டைம்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போதுன்னு கட்டபொம்மனுக்கு தெரிஞ்சதுனால அவரு எஸ்கேப் ஆயிட்டாரு, அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டாரு. இதுல அவர் எப்படி தப்பிச்சாரு அந்த விஷயம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதனால ஷார்ட்டா கட்டபொம்மன் எஸ்கேப் டீடைல் எழுத வேண்டியதுக்காக அதை மட்டும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் பிஃபோர் மெட்ராஸ் கவுன்சில். அப்பியரன்ஸ்னா அவங்க முன்னாடி போய் நிக்கிறது, பிஃபோர்னா அவங்களுக்கு முன்னாடி, அப்பியரன்ஸ்னா நிக்கிறது. மெட்ராஸ் கவுன்சில், மெட்ராஸ் கவுன்சில்னா அன்னைக்கு பிரிட்டிஷ்காரங்களுடைய கவர்மெண்ட்ல, இப்ப இந்தியாவில இருக்கிற யாருக்காவது பிரச்சனைனா அவங்க போய் இந்த கவுன்சில்ல போய் முறையிடலாம், அதுதான் மெட்ராஸ் கவுன்சில். அது ஒரு ஆபீஸ் ஞாபகம் வச்சுங்க. ஆனஸ் ரிட்டர்ன் டு பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சிக்கு அவர் திரும்ப வராரு கட்டபொம்மன் ராமநாதபுரத்துல இருந்து தப்பிச்சு. கட்டபொம்மன் ரெப்ரசென்ட் டு த மெட்ராஸ் கவுன்சில், அவர் போயிட்டு மெட்ராஸ் கவுன்சில்ல போய் சொல்றாரு அபவுட் ஹவு ஹி வாஸ் இல் ட்ரீட்டட் பை த கலெக்டர் ஜாக்சன். கலெக்டர் ஜாக்சன்னால அவர் எப்படி மோசமா நடத்தப்பட்டாரு. இல் ட்ரீட்டட்னா மோசமா நடத்துறது, நல்ல விதமா நடத்தல, அவரை மோசமா நடத்தினாங்க. அவரை எப்படி மோசமா நடத்தினாங்கன்றத கட்டபொம்மன் வந்து மெட்ராஸ் கவுன்சில்ல போய் சொல்றாரு. அந்த கவுன்சில் வந்து ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்றாங்க, அதெல்லாம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அந்த கமிட்டியில யார் இருக்கா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை எழுதணும்னு அவசியம் இல்ல. கமிட்டியை அப்பாயிண்ட் பண்றாங்க. கமிட்டினா ஒரு குழுன்னு அர்த்தம். இந்த பிரச்சனைக்கு மட்டும் விசாரிக்கிறதுக்காக ஒரு குழு அமைக்கிறாங்க இந்த கவுன்சில், மெட்ராஸ் கவுன்சில்ன்றது மொத்தமா. அதுல இருந்து இந்த பிரச்சனைக்காக மட்டும், எல்லா பிரச்சனையும் கேட்கறாங்க மெட்ராஸ் கவுன்சில், இந்த பிரச்சனைக்காக மட்டும் ஒரு கமிட்டியை அமைக்கிறாங்க. அந்த கமிட்டிக்கு முன்னாடி போயிட்டு கட்டபொம்மனை அப்பியர் ஆக சொல்றாங்க. நீங்க போய் அந்த கமிட்டியில என்னென்ன பிரச்சனை இருந்தோ அதை சொல்லுங்க, அவங்க முடிவு எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. கட்டபொம்மன் அப்பியர் பிஃபோர் த கமிட்டி. அவர் போய் கமிட்டிக்கு முன்னாடி அப்பியர் ஆகுறாரு. அந்த குழுல நிறைய இங்கிலீஷ் ஆபீசர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி போய் நடந்த பிரச்சனை எல்லாம் சொல்றாரு. அண்ட் ரிப்போர்ட்டட் ஆன் வாட் டிரான்ஸ்பயர்ட் இன் ராமநாதபுரம். ராமநாதபுரத்துல என்னென்ன நடந்தது, டிரான்ஸ்பயர்னா அங்க என்ன நடந்தது, ஹேப்பன்ட் என்ன நடந்ததோ அதை போய் ரிப்போர்ட்டா அவங்க சொல்றாரு. த கமிட்டி ஃபவுண்ட் கட்டபொம்மன் வாஸ் நாட் கில்ட்டி. அந்த குழு வந்து முடிவெடுக்கிறாங்க, கட்டபொம்மன் வந்து எந்த தப்பும் செய்யல, கட்டபொம்மன் மேல எந்த பிரச்சனையும் கிடையாது, ஜாக்சன் தான் தப்பு பண்ணிட்டாரு. கில்ட்டினா தப்பு பண்ணதுன்னு அர்த்தம், நாட் கில்ட்டினா தப்பு பண்ணல, கட்டபொம்மன் மேல எந்த தப்பும் இல்ல, ஜாக்சன் மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் கட்டபொம்மன் அண்ட் த கான்ஃபெடரசி ஆஃப் பாளையக்காரர்ஸ், மருது பாண்டியர் ஆஃப் சிவகங்கை. கான்ஃபெடரசினா கூட்டமைப்புன்னு அர்த்தம், பாளையக்காரர்னா பாளையக்காரர்ன்றது ஒரு பதவி, அந்த ஊர்ல இருந்த பதவி. நிறைய பாளையக்காரர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா ஆனாங்க. அதுல கட்டபொம்மன் எப்படி இணைஞ்சாரு அதை பத்தி இங்க சொல்ல போறாங்க. மருது பாண்டியர் ஆஃப் சிவகங்கை, சிவகங்கையை சேர்ந்த மருது பாண்டியர் வந்து ஃபார்ம்டு த சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி ஆஃப் ரிபல்ஸ். ஃபார்ம்டுனா உருவாக்குனாருன்னு அர்த்தம். சவுத் இந்தியாவுக்கு கான்ஃபெடரசி, கான்ஃபெடரசினா கூட்டமைப்புன்னு அர்த்தம், ரிபல்ஸ்னா புரட்சியாளர்கள், பிரிட்டிஷை எதிர்த்து யார் யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்க எல்லாரையும் ஒன்னு சேர்த்து ஒரு அமைப்பா உருவாக்குனாரு. அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ், பிரிட்டிஷ்க்கு எதிராக, வித் த நெய்பரிங் பாளையக்காரர்ஸ், பக்கத்துல நெய்பரிங்னா அவருக்கு பக்கத்துல இருந்த பாளையக்காரர்லாம் சேர்த்து மருது பாண்டியர் வந்து உருவாக்குனாரு. மருது பாண்டியர் ஆக்டட் ஆஸ் இட்ஸ் லீடர், மருது பாண்டியர் வந்து அந்த அமைப்புக்கு தலைவராக இருந்தாரு. கட்டபொம்மன் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கான்ஃபெடரசி, இந்த விஷயத்த கேள்விப்பட்டு கட்டபொம்மனும் அதுல சேரணும் அப்படின்னு விருப்பமா இருந்தாரு, இன்ட்ரெஸ்டா இருந்தாரு. மருது பிரதர்ஸ் அண்ட் கட்டபொம்மன் ஜாயிண்ட்லி டிசைடட் ஆன் கான்ஃபெடரேஷன் வித் இங்கிலீஷ். மருது பிரதர்ஸும் கட்டபொம்மனும் கூட்டா முடிவெடுத்தாங்க, ஜாயிண்ட்லினா கூட்டாக, டிசைடனா முடிவெடுக்கிறாங்க. கான்ஃபெடரேஷனா இங்கிலீஷ்க்கு எதிராக இருக்கணும், இங்கிலீஷ் எதிராக போராடணும், அவங்களுக்கு கிட்ட மோதணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. கட்டபொம்மன் ட்ரை டு இன்ஃபுளுஸ் சிவகிரி பாளையக்காரர்ஸ், சிவகிரின்ற ஊரை சேர்ந்த பாளையக்காரர்ஸ கட்டபொம்மன் தன் பக்கம் இழுக்கிறதுக்காக ட்ரை பண்ற, இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும், தன் கூட சேர்றதுக்காக அவங்கள இன்ஃபுளுயன்ஸ் பண்ண பாக்குறாரு. ஆனா ஹூ ரெஃப்யூஸ் டு ஜாயின், அந்த சிவகிரி பாளையக்காரர்ஸ் வந்து ஜாயின் பண்ண ரெஃப்யூஸ்ட், மறுத்துட்டாங்க. கட்டபொம்மன் அட்வான்ஸ் டுவர்ட்ஸ் சிவகிரி, யாரோ ஒருத்தவங்க மறுக்கிறாங்க தன் கூட சேரலன்னா அவங்களுக்கு எதிராக போராடுவாங்க, அவங்களுக்கு எதிராக போர் தொடுப்பாங்க, அதுதான் பண்ணாரு கட்டபொம்மன். கட்டபொம்மன் வந்து அட்வான்ஸ்டுனா அதை நோக்கி போர் எடுத்தாருன்னு அர்த்தம். டுவர்ட்ஸ் சிவகிரி, சிவகிரி ஊரை நோக்கி போர் எடுத்தாரு சண்டை போடுறதுக்காக. சோ த கம்பெனி கன்சிடர் த எக்ஸ்பெடிஷன் ஆஃப் கட்டபொம்மன் ஆஸ் அ சேலஞ்ச் டு தேர் அத்தாரிட்டி. ஏன் வந்து சிவகிரி பாளையக்காரர் வந்து கட்டபொம்மன் கூட சேரலன்னா, சிவகிரி பாளையக்காரர் வந்து கம்பெனிக்கு, அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு. இந்த டைம்ல சிவகிரி பாளையக்காரர், சிவகிரியை நோக்கி கட்டபொம்மன் வராரா, அப்ப சிவகிரியை எதிர்த்தா கம்பெனியை பிரிட்டிஷ்காரங்களே எதிர்த்த மாதிரி அப்படின்ட்டு பிரிட்டிஷ்காரங்க
இதை கருதுனாங்க. கன்சிடர்னா கருதுனாங்க த எக்ஸ்பெடிஷன் ஆஃப் கட்டபொம்மன். கட்டபொம்மன் போர் தொடுக்கிறது, சண்டை போடுறதுக்காக வர்றத அவங்களுக்கே விட்ட சேலஞ்சா. நல்லா கவனிங்க, கட்டபொம்மன் வந்து சிவகிரியை தான் அட்டாக் பண்ண போறாரு. ஆனா பிரிட்டிஷ்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சிவகிரி நம்மளுடைய ஃப்ரெண்டு, அந்த ஊரை சேர்ந்தவங்கள நம்மளுடைய ஃப்ரெண்டு, அவங்கள கட்டபொம்மன் அட்டாக் பண்ணா நம்மளையே அவரை அட்டாக் பண்ற மாதிரி, அப்ப அவருக்கு எதிராக நம்ம போராடணும், சண்டை போடணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க பிரிட்டிஷ்காரங்க. த கம்பெனி ஆர்டர் த ஆர்மி டு மார்ச் ஆன் டு திருநெல்வேலி. கம்பெனி பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்களுடைய ஆர்மி, பிரிட்டிஷ் ஆர்மியை வந்து ஆர்டர் பண்றாங்க மார்ச் ஆன்னா அங்க போக சொல்லி, திருநெல்வேலிக்கு போக சொல்லி ஆர்டர் போடுறாங்க. நெக்ஸ்ட் த சீஜ் ஆஃப் பாஞ்சாலம் குறிச்சி. சீஜ்னா முற்றுகையிடுறதுன்னு அர்த்தம். பாஞ்சாலம் குறிச்சியை முற்றுகையிடுறாங்க யாருன்னா பிரிட்டிஷ்காரங்க. ஆன் 1 செப்டம்பர் 1799 அண்ட் அல்டிமேட்டம் வாஸ் சர்வ்ட் ஆன் கட்டபொம்மன் டு சரண்டர். அல்டிமேட்டம்னா இறுதி அறிவிப்புன்னு அர்த்தம், கடைசி முடிவு, கடைசியா இதுதான் கடைசி ஆர்டர்னு அவங்க போடுறது. பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒரு அல்டிமேட்டம் யாருக்கு கொடுத்தாங்கன்னா கட்டபொம்மனுக்கு ஒரு கடைசியா ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. சர்வ்டான்னா கொடுத்தாங்கன்னு அர்த்தம், டு சரண்டர், சரண்டர் ஆயிடுங்க அப்படின்னு கடைசியா ஒரு ஆர்டர் போட்டாங்க. கட்டபொம்மன்ஸ் எவேசிவ் ரிப்ளை ப்ராம்ப்டட் பேனர்மேன் டு அட்டாக் ஹிஸ் ஃபோர்ட். ஆனா கட்டபொம்மன் வந்து எவேசிவ், எவேசிவ்னா அவங்களுக்கு எதிரா ரிப்ளை பண்ணாரு, நான் வந்து சரண்டர்லாம் ஆக முடியாதுன்ட்டு எதிரா பேசினாரு. இது வந்து ப்ராம்ப்டட், இது வந்து பேனர்மேன்ன்ற இங்கிலீஷ்காரரை தூண்டுச்சு. டு அட்டாக் இஸ் ஃபோர்ட், கட்டபொம்மனுடைய கோட்டையை அட்டாக் பண்றதுக்கு இது ஒரு காரணமா இருந்தது. பேனர்மேன் மூட் இஸ் என்டையர் ஆர்மி டு பாஞ்சாலங்குறிச்சி ஆன் 5th செப்டம்பர். 5 செப்டம்பர் இந்த டேட்ல வந்து பேனர்மேன்ற இங்கிலீஷ்காரர் வந்து தன்னுடைய முழு ஆர்மிய கொண்டு போறாரு, மூட் டு பாஞ்சாலங்குறிச்சி, பாஞ்சாலங்குறிச்சிக்கு சண்டை போடுறதுக்காக கொண்டு போறாரு. தே கட் ஆஃப் ஆல் த கம்யூனிகேஷன் டு த ஃபோர்ட். அந்த கோட்டையை சுத்தி என்னென்ன வழியெல்லாம் இருக்கோ எல்லா வழியும் கட் பண்றாங்க பிரிட்டிஷ்காரங்க. பேனர்மேன் டெபியூட்டட் ராமலிங்கனார் டு கன்வே அ மெசேஜ் ஆஸ்கிங் கட்டபொம்மன் டு சரண்டர். இந்த டைம்ல பேனர்மேன் வந்து ராமலிங்கனார்னு ஒருத்தவரை நியமிக்கிறார், டெபியூட்டர்னா நியமிக்கிறாருன்னு அர்த்தம், ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்காக நியமிக்கிறாரு. எதுக்காகனா கட்டபொம்மனை சரண்டர் ஆக சொல்லி மெசேஜ் அனுப்புறாரு, அவங்க கோட்டைக்கு உள்ளார கட்டபொம்மனை சரண்டர் ஆக சொல்லி ராமலிங்கனாருக்கு மெசேஜ் சொல்லி அனுப்புறாரு. டு கன்வேனா இத போய் கட்டபொம்மனுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. கட்டபொம்மன் மறுத்துறாரு, ரிஃப்யூஸ்னா மறுத்துறாரு. ராமலிங்கனார் கேதர்ட் ஆல் தி சீக்ரெட்ஸ் ஆஃப் தி ஃபோர்ட். இதுல நல்லா பாருங்க, பேனர்மேன்ன்றவர் ஏன் ராமலிங்கனார் அனுப்பிச்சாருனா மெசேஜ் கொடுக்கறதுக்காக. ஆனா அந்த கோட்டைக்குள்ளார இருந்த ரகசியத்தை எல்லாத்தையும் ராமலிங்கனார் வந்து கேதர்டு சேகரிச்சு கொண்டு வந்துட்டாரு. அண்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஹிஸ் ரிப்போர்ட், அவரு கொடுத்த அறிக்கைப்படி, ராமலிங்கனார் கொடுத்த அந்த டிப்ஸ் படி, அந்த உள்ளார போறதுக்கான வழியெல்லாம், எங்கெங்கெல்லாம் போனா என்னென்ன சீக்ரெட்லாம் இருக்கு அதெல்லாம் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் பேனர்மேன் டிசைடட் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த ஆபரேஷன். பேனர்மேன் வந்து முடிவெடுக்கிறாரு இந்த ஆபரேஷன், அதாவது அந்த படையெடுப்பு வந்து நம்ம எப்படி பண்ணோம், அந்த கோட்டையை எப்படி பிடிக்கணும்னு ஐடியா போடுறாரு, பிளான் போடுறாரு. ஸ்ட்ராட்டஜினா ஐடியான்னு அர்த்தம். எக்ஸிகியூஷன் ஆஃப் கட்டபொம்மன், கட்டபொம்மன் எஸ்கேப் டு புதுக்கோட்டை. கட்டபொம்மன் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்போது அந்த கோட்டையிலேருந்து எஸ்கேப் ஆகி புதுக்கோட்டைக்கு போயிடுறாரு. புதுக்கோட்டைன்றது ஒரு ஊரு, பீட்ரேட் பை த ராஜாஸ் ஆஃப் எட்டயபுரம் அண்ட் புதுக்கோட்டை. கட்டபொம்மன் வாஸ் ஃபைனலி கேப்சர்ட். ராஜாக்கள் எட்டயபுரத்தோட ராஜாவும் புதுக்கோட்டையோட ராஜாவும் கட்டபொம்மனை ஏமாத்திட்டாங்க. பீட்ரேட்னா ஏமாத்திட்டாங்க, நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. அவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு இவர் இருக்கிறத பத்தி சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். வாஸ் ஃபைனலி கேப்சர்ட், அதனால கட்டபொம்மனை பிரிட்டிஷ்காரங்க பிடிச்சிட்டாங்க. டியூரிங் த ட்ரையல் அவரை விசாரணை பண்ணும்போது கட்டபொம்மன் பிரேவ்லி அட்மிட்டட் ஆல் தி சார்ஜஸ் லெவல்ட் அகைன்ஸ்ட் ஹிம். அவரை விசாரணை பண்ணும்போது, விசாரணை அப்ப கட்டபொம்மன் வந்து தைரியமா ஒத்துக்கிட்டாரு, நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னு அவர் பயப்படலாம் இல்ல, தைரியமா ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு எதிராக சாற்றப்பட்ட குற்றச்சாட்டுகளை, சார்ஜஸ்னா குற்றச்சாட்டுன்னு அர்த்தம், லெவல்ட் அகைன்ஸ்ட் ஹிம்னா அவருக்கு எதிராக சாட்டப்பட்டதுன்னு அர்த்தம். கட்டபொம்மன் வாஸ் ஹேங்கட் ஃப்ரம் எ டேமரின் ட்ரீ இன் த ஓல்டு ஃபோர்ட் ஆஃப் காயத்தார் க்ளோஸ் டு திருநெல்வேலி. கட்டபொம்மனை தூக்குல போட்டுட்டாங்க. டேமரின் ட்ரீனா புளிய மரம் அர்த்தம். ஓல்டு ஃபோர்ட் ஆஃப் காயத்தார்னா பழைய கோட்டை, காயத்தார்ன்ற ஊர்ல, அது எங்க இருக்குன்னா திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கு அந்த காயத்தார்ன்ற ஊர்ல பழைய கோட்டை ஒன்று இருந்தது, அதுல அவரை தூக்குல போட்டுட்டாங்க.